ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வாழைப்பழம் ப்ரெட் ஆம்லேட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் செவ்வாழைப்பழம் தாங்க எடுத்திருக்கேன். வீட்டில் இருந்தது, நீங்கள் என்ன பழம் வேணாலும் வச்சுக்கலாம். இதுனா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சத்தாக இருக்கும். ஒரு 6 ப்ரெட் எடுத்திருக்கேன், 3 முட்டை எடுத்திருக்கேங்க. இது வந்து 4 பேத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் நாளும் சாப்பிட்டுக்கிடன்னா நீங்கள் அத்தனை இதுக்கு கொஞ்சம் அளவை கூட்டிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கிடணும். உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். இனிப்பு குழந்தைங்களுக்கு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க, ஜீனி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா கிண்டி வச்சுட்டு அடித்து வச்சுக்கிடணுங்க. இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஃபேன் எடுத்து கடாயில் வச்சுக்கிடணும். வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி தடவிக்கோங்க. வாழைப்பழத்தை இந்த ஷேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரவுண்ட் ரவுண்டாகவும். அதில் கொஞ்சமாக அந்த நெய்யிலையுமும் கொஞ்சம் ஹீட் பண்ணி நல்லா வேகட்டும், பரட்டி பரட்டி விடணும். நல்லா பாருங்கள் மேலே எண்ணெய் நல்லா தேஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வாழைப்பழத்தை கொஞ்சம் தடிமண்ணாக சீவி எடுத்துக்கோங்க. நான் நைஸாக சீவிட்டேன், அதனால் கொஞ்சம் லேசாக இருக்குது. நீங்கள் சீவும்போது கொஞ்சம் தடிமண்ணாக சீவிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் நீங்கள் இப்போ ஃப்ரை பண்ணி எதுனாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் வச்சேன். ஏன்னா உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதையும் தோசைக்கல்லில் வச்சு முட்டையும் உடச்சி ஊற்றி இப்போ மேலே 2 ப்ரெட்டையும் வச்சுக்கோங்க. அடியில் வந்து எண்ணெய் தான் ஊற்றணும், நெய் ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள் மேலே ப்ரெட்டை வச்சு அதில் நீங்கள் நெய்யை தடவிட்டு இந்த வேக வச்ச வாழைப்பழத்தையும் உள்ளே ஊற்றிருக்கேன். இப்போ சுற்றி எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஒரே மணிக்கு நெய்யும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ரெட்டும் நெய்யும் வந்து முட்டையும் நெய்யும் வந்து குழந்தைங்களுக்கு ஜீரணமாகாது, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு. அதனால் லைட்டாக மேலே வந்து டேஸ்ட்டுக்கு ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு இனிப்பு ஆம்லெட்டுன்னு கூட சொல்லலாம். இது பாருங்கள் மேலேயும் நல்லா மடக்கி விட்டு கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். நல்லா வாழைப்பழம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அடுப்பு கொஞ்சம் நீங்கள் கம்மியாகவே வச்சுக்கோங்க. எங்களுக்கு தோசைக்கல் வந்து நைஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொன்று வேணும்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காண்டி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சூப்பரான இனிப்பு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.